ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ரோல்ட் இன் ஒன் கிச்சன் செக்ஷனில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஐ மீன் ரெசிபி வந்து நார்மல் ரெசிபி பட் அது டிஃப்ரெண்ட்டான வேலை நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ கேரட் பீன்ஸ் வந்து எப்படி ஒரு குவிக்காக ஒரு 20 மினிட்ஸில் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் ஹாஃப் கிளாஸ் வாட்டர் வந்து ஊற்றிக்கிறோம். யூஸ்வலாக வந்து கடுகு அதெல்லாம் போட்டு நம்ம வதக்க செய்வோம். இது வந்து நாங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா தாளிச்சு கொட்ட போகிறோம். ஸோ மேக்ஸிமம் டைம் தான் நான் 20 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன், மோஸ்ட்லி அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன், 1.5லேருந்து 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். ஸ்பூன் அப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. நம்ம தேங்காய் வரை போடப்போகிறோம். நீங்கள் வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி விட்டோம். இது ஆக்சுவலி வந்து குழையக்கூடாது, வெஜிடபிள் வேகிறதுக்கு மட்டும் தான் தண்ணி. ஸோ நான் ஹாஃப் கிளாஸ் சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் பிகாஸ் எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ஸோ ரொம்ப ஊற்றாதீங்க, நம்ம வேகிறதுக்கு மட்டும்தான் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை வந்துச்சுன்னு பார்ப்போம். இது ஒரு 50% வெந்தால் போதும், திரும்ப நம்ம வதக்கும் போது ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், அவ்வளோ வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். பட் மேக் ஷுர் வெஜிடபிள்ஸில் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழைய ஆரம்பிச்சோம். ஸ்டவ்